हाय फ्रेंड्स वेलकम टू जिया किचन इनकी जिया किचन इन आफ्टरनून रोटीन वर्क ना वो पोस्ट पड़पे सब्सक्राइब बेल बटन प्रेस पन्नुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग कमेंट पन्नुंग இப்போ பாருங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா மோர் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மீன் வறுத்தது பீட்ரூட் பொரியல் கார குழம்பு ரசம் இதெல்லாம்மே வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் இன்னைக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரூட்டீன் வர்க் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து பேக் பண்ண போறேன் என்னோட கஸ்டமர் வந்து ஒரு நாலு பேர் வந்து லஞ்ச் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து பேக் பண்ண போறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் வச்சிருக்கேன் அடுப்புல ரைஸ் வெந்துட்டு இருக்கு ரைஸ் வந்து வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல வந்து சாதம் வெந்துட்டு இருக்கு அது கட்டி நான் இன்னொரு அடுப்புல பீட்ரூட் பொரியலுக்கு வந்து தாளிச்சு விட்டுறேன் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து கள்ளப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுட்டு நான் வந்து சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சைஸ்ல இருக்கலையா அந்த வெங்காயம் மூணு கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா வந்து கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் வந்து அதுல சேர்த்துக்க வேண்டியதுதான் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் எல்லாம் எதுவுமே போட போறது இல்ல இந்த பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் போட்டா சீக்கிரமே வீணாயிடும்ங்கிறதுக்காக நான் தேங்காய் போட மாட்டேன் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதிகமா போட்டு நீங்க இந்த பொரியல் வச்சீங்கனாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும் வந்து லைட்டா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க காய் வேகறதுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிருங்க இப்போ வந்து பாருங்க சாதம் வந்து வெந்திருச்சு சாதத்தை வந்து வடிச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்க பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு சுத்தமா தண்ணியே இல்லாம நான் வந்து ஒரு 7 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தேன் நல்லா வந்து வெந்திருச்சு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு வந்து நான் கொஞ்சம் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரசத்துக்கு மிக்ஸில போட்டு அரைச்சுக்க போறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு வந்து ஒரு 10 பல்லு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சோண்டு இதை வந்து கொரகொரப்பா வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் கொரகொரப்பா அரைச்சிட்டேன் அதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதையும் வந்து மிக்ஸி ஜார்லயே போட்டு அடிச்சுக்கலாம் ரசத்துக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இந்த புளி தண்ணியிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வந்து புளி தண்ணியிலே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இல்லனா வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவையா அதுக்கேத்த மாதிரி நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் salt வந்து தேவையான அளவு salt கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ரசத்துக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரசம் வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் அடுப்புல ஒரு கடாயை வச்சிட்டு கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும்
இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா அதிலே போட்டு அந்த மிக்ஸிலே ரெடி பண்ணியாச்சு. அதனால இதில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. கடுகு பொரிஞ்சதும் இந்த ரசத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து பாருங்கள் ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து மீன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீனுக்கு வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் வீட்டு மிளகாத்தூள் தான் வந்து ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அது மட்டும்தான் போட்டு மீனுக்கு வந்து மசாலா போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறேன். தண்ணி எதுவும் நான் ஊற்றலை. மீனில் இருக்கு இல்லையா, மீன் வாஷ் பண்ணோம் இல்லையா, இப்போ மீனில் இருக்கிற ஈரத்துலேயே வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன், பிசைஞ்சிக்கிட்டேன். மீனை வந்து நல்லா மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து உதிராது உங்களுக்கு. ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ வந்து மீன் வறுத்துக்கலாம். நான் வந்து தோசைக்கல்லை வந்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து மீனை எடுத்து வச்சுக்கலாம். தவால ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். மீன் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து காரக்குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். சிம்பிளாக தான் நான் வந்து காரக்குழம்பு வந்து நான் தாளித்து காட்டுறேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இந்த சைடு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துட்டுருக்கு, மீன் வறுப்பட்டுருக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதில் போட்டுருக்கேன். வெங்காயத்தை வந்து வறுத்துக்கலாம். வெங்காயம் வறுபட்டுட்டோம். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. வதங்கினோடனே ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு அந்த மசாலாவையும் இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தான் வந்து நான் வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து கொதிக்கட்டும். இதில் வந்து நான் தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் திக்னஸாகவே வச்சுக்கோங்க குழம்பு. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து பாருங்கள் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகவே தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து தேங்காய் வேணும்னா தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் குழம்பு வச்சுருக்கேன். போய் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.
இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் அதை வந்து எண்ணெயில போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. வதங்கினதும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வந்து வேகும். நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இதில் வந்து நான் சிக்கனில் வந்து காய் வந்து முருங்கைக்காய் வந்து போடுறேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து காயும் கறியும் வந்து பிரட்டி விட்டாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணது. இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. காயும் கறியும் வந்து வேகட்டும். அதுக்காட்டியும் நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். வந்து அரை மூடி தேங்காயை வந்து கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். 4 ஆம்லேட் வந்து நான் போடணும். 4 ஆம்லேட் வந்து வெங்காயம் போடாமல் தான் ஆம்லேட் போடுறேன். இன்றைக்கி கல் வந்து சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. இப்போ ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம். பெப்பர் தேவையான அளவு பெப்பர் போட்டுட்டு எடுத்துக்க வேண்டியதான். எல்லா ஆம்லேட்டும் இதே போல் இப்போ வந்து பாருங்கள் காயும் கறியும் வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாம். கரம் மசாலா வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் போடணும்.
அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு வந்து கசந்து போயிடும். இப்போ வந்து பாருங்கள், சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்க வேண்டியதான். ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு, அப்புறமா மோர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீன் வறுத்தது, பீட்ரூட் பொரியல், காரக்குழம்பு, ரசம், இதெல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு 4 பேர் வந்து லஞ்ச் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. இதெல்லாமே தனித்தனி கவரில் போட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.